அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமான பொது விவாதங்களை ஊடகங்கள் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். துக்ளக் இதழின் பொன்விழாவையொட்டி காணொலி காட்சி மூலம் பிரதமர் வாழ்த்துரை வழங்கி பேசினார். தூய்மை இந்தியா திட்டம் குறித்தும் பிளாஸ்டிக் மாசு குறித்தும் பொதுமக்களிடையே பெருமளவிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் ஊடகங்கள் பெருப்பங்கு வகித்ததாக குறிப்பிட்டார். தேசத்தின் வளர்ச்சிக்காக இத்தகைய பங்களிப்பை ஊடகங்கள் வழங்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரம் ரத்து செய்யப்பட்டது, முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றும் என்றும் பிரதமர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும் பிரதமர் கூறினார். 2 மாநிலங்களில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நகரங்கள் அமைக்கப்படும் என மத்திய அரசு முடிவெடுத்தபோது அதில் ஒன்று தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என ஒப்புதல் அளிக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். துக்ளக் இதழின் ஆசிரியராக இருந்து மறைந்த சோ ராமசாமிக்கு பிரதமர் அப்போது புகழாரம் சூட்டினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, இதழியல் என்பது கடந்த காலத்தில் ஒரு இயக்கமாக கருதப்பட்டது என்றும் தற்போது செய்திகளுடன் கருத்துக்களும் கலந்து அளிக்கப்படுவது கவலை அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டாா்.